இந்த மாதிரி ரோல் நம்மளா அப்படின்ற மாதிரி தோணுச்சா? இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வெளியே தான் கொஞ்சம் சாஃப்டானால நடிக்கிறது தானே, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த திமிரு அதெல்லாம் சொன்னதும் சரி வெளியில் தான் பண்ண முடியாது, எங்கேனாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இல்லை, டெஃபினட்டாக மூஞ்சி ஃபுல்லாக மிளகா அப்படி, நீங்கள் அது மேக்கப்லாம் கிடையாது, ஒரிஜினல் மிளகா அப்படி தான். சரி, அது ஃபுல்லாக கண் எரிச்சல். 2 days பண்ணோம். 2 days நான் அப்படியே தான் அங்கேயே தான் உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்டு அந்த டேபிள்லேயே தான் இருந்தேன், வெளியிலே வரல. எவ்வளோ நேரம் தான் அந்த கட்டிலே இருந்தீங்க மொத்தமாக? 2 days 8 hours. காலைல போயிட்டு மேக்கப் போட்டு படுப்பேன், ஈவினிங் தான் வெளில வருவேன். அங்கேயே தான் சாப்பாடு, அங்கேயே தான் தண்ணி, ஈவன் எந்திரிக்கிறது கூட கிடையாது, அப்படியே தான் குடிச்சிட்டு இருந்தேன். வந்து நிறைய பேர் வந்து விஜயமுருகன் சொல்கிறத விட ஆர்டின் முருகன் தான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த சீன் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஃபஸ்ட்டு டே. அப்போ அவர் சொன்னார், ஆனால் அங்கே தானே அவங்க ட்ரிக்கராக வராங்க, செம்ம கோவம் வரணும். ஏன்னா அந்த ஐடியா கேட்கும் போது எங்களுக்கு என்ன இப்பெல்லாம் எடுக்க முடியுமான்ற அளவுக்கு தான். அது எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே நிறைய பேர் எப்படி சிங்கிள் ஷாட் எடுத்துன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் சிங்கிள் ஷாட்டு தான் அது. அது வந்து ஒரு செம்ம ட்ரீமு. இவர் நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி யோசிக்கிறது இப்போ யோசிச்சிருக்காரு அப்படி தான் தோணுச்சுன்னா அவர்கிட்ட சொன்னேன் நான், சார் இப்போ எடுக்க வேண்டிய படமே கிடையாது, ரொம்ப லேட்டராக எடுக்க வேண்டிய படம், நீங்கள் முன்னாடியே யோசிக்கிறீங்க. இது வரைக்கும் நான் சினிமாவில் ஒர்க் பண்ண விஷயத்துக்கு வந்து அந்த படம் பயங்கரமாக பேசப்படும். தனுஷ் சார் வந்து நடிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. நானே ஒருவன் வந்து டோட்டலாக ஒரு வேறு லெவலில் இருக்கும். அவரோட ஆக்டிங்லாம் வந்து நான் அப்படியே மேமருந்து பார்த்துட்ருப்பேன். அவர் இப்போலாம் நம்ம என்னைக்கு நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. Puma T-shirt and masks for men. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நிச்சயமாக வேறு லெவலில் மிரட்டி எடுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு விஷயமே ஆடியன்ஸ் இப்போ உங்களை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க வெளியிலலாம் போகும்போது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலி என்னென்னா அது டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போதே ரொம்ப குரூஷியலாக இருக்கும். வெளியிலலாம் கொஞ்சம் வீட்டிலே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன் நான், சரி நடிக்கணும் வந்த பிறகு அது எதாக இருந்தாண்ணா அப்படின்னு தான் பண்ணது. ஆக்சுவலி வீட்டில் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமாம், ஆனால் அவங்க வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு அவங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த பயம் இருந்தது அவங்களுக்கும். அந்த டெய்லரில் ஒரு ஷார்ட்டில் வந்து கால் மட்டும் வரும், அது பார்த்துட்டே அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. அது பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கணும் தான் அவங்களும் மைண்ட் செட் வந்து இப்போ ஹாப்பியாக தான் இருக்காங்க, சந்தோஷப்பட்டுருக்காங்க. சார் இப்போது ஜென்ரலாக உங்களை வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக ஆர்ட் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஆக்டர் அப்படின்ற ஃபேஸ் வந்து ஈஸியாக நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. சாணிக் ஆயுதம் உள்ள நீங்கள் வந்து கதை எப்படி சார், உங்களை எப்படி இந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஆப்டாக? இப்போ சொல்லுவாங்கள்ல சில கேரக்டர்லாம் இவங்க பண்ணிட்டாங்கன்னா அது ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னா, அந்த மாதிரி ஒரு வில்லன் ரோல் இருந்தது அதில்? இல்லை இருந்தது ஓகே, பட் ஆனால் அந்த அளவுக்கு நான் ஒருத்தான்னு தெரியல. இல்லை உண்மைதான். ஆக்சுவலி இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து படம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்க்ஸ் கார்டு வரும். அதில் வந்து நித்தின் வீராவா அவர் தான் ஆக்சுவலி இதில் அசுரன் பண்ணியிருந்தார்ல, புதுப்பேட்டையிலேருந்து நடிச்சிட்டு இருப்பார். அவர் தான் ஆக்சுவலி காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் கொஞ்சம் கோவிலில் வந்து இறந்துட்டார். அதன் பிறகு என்னை கூட்டாங்க. அப்புறம் போனதும் டேரக்டர் வந்து பார்த்துட்டு, நான் இப்போ இந்த கோவில்லேருந்து முடியலாம் கொஞ்சம் அப்படியே தாடியெலாம் வச்சுட்டு, அது ஜென்ரலாக தாடியில் தான் இருப்பேன், பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படியே பண்ணலாம். அவர் ஜென்ரலாக நமக்கு ஒன்று இருக்கும், ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம், அதில் முடியலாம் கொஞ்சம் அழகாக கட் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்கண்ணே அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி தான் பண்ணோம். ஓகே சார். அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் அருண் கூட இருந்திருக்கோம்ல, ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு பல்ஸ் ஒன்று உங்களுக்குள்ள ஒரு வேவ்லேருந்து வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும்ல, அந்த ஃபீல் பற்றி சொல்லுங்கள். எனக்கு அருண் சார் வந்து ரொம்ப நாளாக தெரியும், என் பிரதர் மாதிரி தான். போனதுமே அண்ணன் வாங்க அப்படின்னாரு, நானும் போனேன். அப்புறம் ராக்கி ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்தேன். ஸோ இது பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தோணுச்சே தவிர வேணான்னு தோணலை. அவரும் 2-3 வாட்டி என்னை கேட்டார், அண்ணா அது ஓகேவா பாருங்கள், ஓகேவா பாருங்கள் அப்படின்னு, பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம். ஓகே சார். பார்த்ததுமே அது ஆக்சுவலி ஆஃபீஸ் போகும்போதே ஒன்று போகும்ல, கூட்டதுமே இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு போனது தான் அது. ஓகே ஓகே, நிச்சயமாக அவங்க ஒன்று கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக பண்ணி, பட் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. போனதுமே நான் ஓகேன்னு தான் சொன்னேன். அப்புறம் சொல்லுங்கிறத நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஓகே சார். இந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸ்டோரி சொல்லிவிட்டு உங்களுடைய ரோல் எந்த மாதிரி இருக்குன்னு, உங்கள் ரியாக்ஷனே எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ரோல் நம்மளா அப்படின்ற மாதிரி தோணுச்சா? இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வெளியே தான் கொஞ்சம் சாஃப்டானால நடிக்கிறது தானே, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்னதுமே வந்து இது பண்ணலாம். அப்புறம் அந்த திமிரு அதெல்லாம் சொன்னதும் சரி வெளியில் தான் பண்ண முடியாது, எங்கேனாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நிச்சயமாக அது ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. மேக்கிங் டைம் வந்து பார்க்கும்போது அருண் அவருடைய சின்சியாரிட்டி எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க சார்? பயங்கர சின்சியருங்க அவர். அதாவது அதனால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் அவரால் பண்ண முடியுது. இப்போ ராக்கியும் சரி, இந்த படமும் சரி, அவர் வேறு ஒன்று யோசிக்கிறாரு, அவர் ரொம்ப பியூட்டியாகவும் யோசிக்கிறாரு. ரொம்ப நல்லாயிருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்களுக்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ரேப் சீன் இதெல்லாம் இருக்கட்டும், அந்த மூஞ்சியில் மிளகாப்பொடி போடுற சீனாக இருக்கட்டும், இல்லை ஆசிட் ஊற்றுறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சு உங்களுக்கு? அந்த ஒரு பதட்டமான ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே இருந்தீங்களா அந்த ஷாட்லாம் எடுக்கும்போது? இல்லை, டெஃபனட்டாக மூஞ்சி ஃபுல்லாக மிளகாப்பொடி. நீங்கள் அது மேக்கப்லாம் கிடையாது, ஒரிஜினல் மிளகாப்பொடி தான். சரி, மிளகா போட் மீன்ஸ் அந்த மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அது ஃபுல்லாக கண் எரிச்சல். 2 days பண்ணோம். 2 days நான் அப்படியே தான் அங்கேயே தான் உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்டு அந்த டேபிளே தான் இருந்தேன், வெளியிலே வரல. ஸோ அதனால் வந்து ஆசிடாக ஆஸ் யூஷுவல் அது தண்ணி தான், உங்களுக்கே தெரியும். அதனால் ரியாக்ஷன் கொடுக்குறது தான் கஷ்டமாக இருந்தது. ஆசிடே ஊற்றி தான் நல்லா ரியாக்ஷன் பண்ணிக்கலாம். ஐயோ, அதெல்லாம் வந்து அது மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே, நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு படம் பார்த்தோன்னா அருண் வந்து இவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. எங்கன்னா உங்களுக்கு குத்துரை சீனுக்கு அப்புறமா அந்த புண்ணாக இருக்கட்டும், அந்த ரத்தம் வரக்கூடியது, ஸோ அவ்வளோ மேக்கிங்க்கு வந்து மெனக்கெட்டுருக்குறாங்கல்ல சார், அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்? ஏன்னா அது பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பாக. நான் ஃபில்மில் கிட்டத்தட்ட 50 படம் பண்ணிட்டேன். 22 வருஷம் ஆயிடுச்சு ஆர்ட் டைரக்ஷன். நிறைய பார்த்துக்கோங்க, எவ்வளோ மெனக்கெடல் பண்ணணுன்றது தெரியும். அதெல்லாம் ரொம்ப பெரிய மெனக்கெடல், ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்துட்டே இருப்பார் அவர், வேறு ஒரு ஜோனில் இருப்பார். ஓகே, அந்த உங்களுடைய அந்த பிளட் போர்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆச்சு? நீங்கள் எவ்வளோ நேரம் தான் அந்த கட்டிலே இருந்தீங்க மொத்தமாக? 2 days, அதாவது 8 hours. காலைல போயிட்டு மேக்கப் போட்டு படுப்பேன், ஈவினிங் தான் வெளில வருவேன். அங்கே தான் சாப்பாடு, அங்கே தான் தண்ணி, ஈவன் எந்திரிக்கிறது கூட கிடையாது, அப்படியே தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஓகே சார், இப்போது கீர்த்தி சுரேஷ் மேம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி படங்களில் பார்த்துருக்கோம். இந்த படம் டோட்டலாகவே ஒரு வேறு ஒரு வேரியேஷனாக இருந்தது. ஸோ நீங்கள் அவங்க அந்த பேசிக்கிற போர்ஷனாக இருக்கட்டும், அந்த உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஹெட்வைட்டான ஒரு கேரக்டராக வந்து படம் ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதுக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயங்கள் இருக்கும், அந்த நக்கல் கலந்த ஒரு கோபம் ஒன்று இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து டேரக்டர் வந்து அந்த ஃபஸ்ட்டு டே வந்து அந்த கோர்ட் சீன் தான் நான் நடித்தேன். ஃபஸ்ட்டு டே அந்த வண்டியில் வந்து இறங்குறது, அவங்களுக்கு க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த ஆர்டின். இப்போ வந்து நிறைய பேர் வந்து விஜயமுருகன் சொல்கிறத விட ஆர்டின் முருகன் தான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த சீன் பண்ணிட்டு வந்தோம் அந்த ஃபஸ்ட்டு டே. அப்போ அவர் சொன்னார், ஆனால் அங்கே தானே அவங்க ட்ரிக்கராக வராங்க, செம்ம கோவம் வரணும் அவங்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு இது வேணும். அவர் போயிட்டு ஆர்டின் கையில் ஹேண்ட் கப்லாம் இருக்கும், அது கரெக்டாக பண்ண முடியல, அது கொஞ்சம் டைம் எடுத்தது. அது பண்ணிவிட்டு போயிட்டேன். அது இண்டிவிஜுவலாக எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் இறங்குறது போகிறது வர்றது. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்தாங்க, அவங்களோட காம்பினேஷன் ஒரு ஷாட்டு தான் இருக்கும் அந்த இது பண்ணுறது. அது பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். அவர் சொன்னார், ஒரு 2 hours உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்கள் இருக்குன்னா ஜாலியாக போயிட்டு செல்வா சாரோட உட்காந்து பேசிட்டோம். அது திடீர்னு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து, சார் இந்த மாதிரி ஷார்ட் ரெடி. நான் சொன்னேன், இல்லைப்பா டேரக்டர் 2 hours ரெஸ்ட் எடுத்துங்கன்னாரு. நீ திடீர்னு அவர் இல்லை, ஆமாம் சார் கூட்டார். அங்கேருந்து வந்து என்ன பிரதர் அப்படின்னும், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பண்ணிகிட்ருங்க அவங்க ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் ஆர்ட் ஆக்டர்னு தெரியாது, நடிக்க வந்துக்கிறேன்னு தான் தெரியும். அப்போ தான் கேட்டாங்க, இந்த மாதிரி ஆர்ட் ஆக்டர் அப்படின்னும். சாரிங்க, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணும்போது செம்ம கோவம் வருது, அதனால் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்கன்னா எல்லா க்ளோஸ்அப்புக்கும் நான் வந்து பின்னாடி கேமரா பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, பார்த்தா பயங்கர கோவம் வருதுங்க, உங்களை கொல்கிற அன்றைக்கி தாங்க நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்போ வேணாலும் வாங்க சினிமா தானே, எப்போ வேணாலும் கொண்டுங்க அப்படின்னு. அதுவும் அவங்க பயங்கர இன்டென்ஸாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இல்லை, ஐயோ நம்மளாம் பயங்கரமாக பண்ணணும்னு தோணுச்சு. நிச்சயமாக. நீங்கள் இப்போ இவ்வளோ தடவை ஹார்டின் காமிச்சோன்னு சொன்னது தான் அவங்க அந்த சீனில் உங்களுக்கு குத்துவாங்கல்ல, ஹார்டின் காட்டுறியாடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐடியா யாரோடது? ஹார்டின் டேரக்டர் அவரோடது தான், எல்லாமே டேரக்டர். நான் நடித்தேன், அவ்வளோதான். அவர் சொன்னேன், ஒரு தடவை அந்த ஹார்டின் லைட்டாக காட்டுக்கல. எனக்கு மட்டும் எனக்கு ஒரு வரலன்ட்டு அது பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா ஹேண்ட் கப்பு இப்படி தான் பண்ண முடியுது. நல்லா இருந்தது. ஓகே சார், இப்போது நீங்கள் வந்து NGKல வந்து செல்வா சார் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணார், நீங்கள் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணீங்க. ஸோ அங்கே இருந்த சிங்க் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக நடிகராக இருந்திருப்பார்ல இந்த படத்தில், அந்த கான்வர்சேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? ஐயோ சூப்பராக இருக்கும். அவர் டேரக்டராகவே வந்து எக்ஸ்ட்ராடியான ஒரு டேரக்டர், எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்லணும் அவசியமே இல்லை. அப்புறம் ஒரு சக டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருப்பார். அதாவது அவங்க ஜாப் அது வந்து ரொம்ப எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர். ஏன்னா உங்கள் வேலை அது, நீங்கள் செய்யுங்க அப்படின்ற மாதிரி. அவருக்கு என்ன வேணும்னு சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் வேலை ஃப்ரீடம் கிடைக்கும், பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பாரு. அப்புறம் இந்த நான் NGK ஒர்க் பண்ணதால் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்லி இருந்தது. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கினாரு, அண்ணன் மாதிரி. நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், ரியலாவே ஒரு தம்பி பாத்துற மாதிரி பாத்துக்கினாரு. சோ ஓவராலா இந்த படம் வந்து நிறைய வயலன்ஸ், ஃபைட் சீக்வென்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் மொத்த படமா பார்த்து புடிக்கும்போது அதுல இருந்த எமோஷன் போர்ஷன் தான் வந்து பயங்கரமா எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. சோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் அவுட் பாக்கும்போது எவ்வளவு திருப்தியா இருந்துச்சு? எனக்கு एक्चुअली நான் வந்து ரிலீஸ் அன்னைக்கு டிவில பார்க்க கூடாதுன்னு சொல்லி தியேட்டர்ல தான் பார்த்தேன். ஷோ போட்டுருந்தாங்க. அப்புறம் என்ன தியேட்டர்ல பார்க்கதானே எனக்கும் பிடிக்கும். அதனால நான் நைட்டு 12 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கேன். ஐயோ பார்க்கலாமா இல்லை தியேட்டரில் பார்த்துக்கலாமா கன்ஃபார்ம் பண்ண போது தான் நான் தியேட்டரில் போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு புது படம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, மேக்கிங் வேற ஒரு இதுவாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே சார், இப்போது நீங்கள் படம் ஃபுல்லாகவே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஒரு சீன் வந்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த பீர் பாட்டில்லாம் பார்த்துட்டு சொல்லுவீங்கல்ல, டே எனக்கு அதை பார்த்தா தாண்டா கொஞ்சமாச்சு ஏறும் அப்படின்றது, அந்த ஒரு இன்னசென்ஸ் கலந்த ஒரு ஸ்டைலில் வந்து அதை டெலிவர் பண்ணியிருப்பீங்க. அது அருண் சொல்லும்போதும் இதுதான் சொன்னாரா? அந்த மாதிரி தானே அது சொன்னது. அப்புறம் வந்து அந்த ஒரு இது சொல்லிட்டு ஒரு சிரிப்பேன், அதுவும் அவர் தான் வந்து எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வேணும் அப்படின்னா அப்புறம் நிறைய சிரித்து காட்டினேன். அப்புறம் அந்த சிரிப்பு எனக்கு ஆக்சுவலி அதுவே பிடிச்சிருந்தது. அந்த சிரிச்சு அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணுறது இல்லை. ஸோ ஓவராலாக இந்த ஒரு படம் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ஃபீல் கொடுத்ததா சார்? இப்போ இவ்வளோ படங்கள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இதில் உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லென்த்தியான ஒரு கேரக்டரும் கூட. லென்த்து மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு நடிக்கிறதுக்கு. ஸோ இது நடித்த பிறகு எனக்கு வந்து இன்னும் நடிக்கணும்னு தோணுது. ஆக்சுவலி முன்னாடி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேன், கேட்பேன், சரி ஓகே வேணாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. இது நடித்த பிறகு டெஃபனட்டாக நடிக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. அது வந்து அருண் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணார். ஓகே சார், ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் படம் பார்த்ததுனால எங்களுக்கு அந்த ஃபீல் இருந்தது. ரேப் பண்ணுற போர்ஷன்ஸ் வந்து பார்த்து இவ்வளோ விஷயத்த ஓப்பனாக வல்கராக வந்து வயலன்ஸ் காமிச்சிருந்தாங்க. பட் அந்த ரேப் சீன் வந்து காட்டாமல் கன்வே மட்டும் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு ஆபாசமான விஷயங்களை காட்டாமல். ஸோ அந்த மாதிரி இது புதுசாக தான் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி எப்படின்னா ரொம்ப வைல்டாக அந்த பிஹேவ் பண்ணுறது எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஹேண்டில் பண்ணதில்? இல்லை ரொம்ப அழகாக இருந்தது, பொய்ட்டிக்காக இருந்தது. ரேப்புனாவே ஓடி பிடிச்சி திருத்தி சவுண்டு விட்டு அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, ஸ்டண்ட் போர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எப்படி சார் இருந்தது? எனக்கு அந்த சின்ன ஒரு சீக்வன்ஸ் இருந்திருக்கும், அந்த அந்த அரசியல் பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த கண்ணா ரவி கூட ஃபைட் பண்ணுற போது பாவம் எனக்கு அடித்து எனக்கே ஒரு 2-3 நாள் கை வலிச்சிருந்தது. அவர் வந்து பரவாயில்லைங்க நான் சொன்ன இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக வேணுன்றாங்க, நான் அடிச்சிருவாங்க இல்லை அடிங்க. எனக்கு 2 நாள் கை வலிச்சிட்டு இருந்தது அவர் அடிச்சு அவருக்கு பாவம். ஆனால் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்தார், அடிங்க சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ஆர்ட் டைரக்ஷன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அதோடைய மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னா பார்க்குறவங்க அது செட்டு அப்படின்னு சொல்லிடவே கூடாது, செட்டு மாதிரியே தெரில அப்படின்ற ஃபீல் இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஆக்டிங்குள்ளே இந்த ரியலிஸ்டிக் ஆக்டிங் இருக்குல்ல, அடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ புரண்டு உருண்டு எந்திரிக்கிறது இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மெனக்கெடுது இல்லை அதிகம் சார் ரியலிஸ்டிக்காக? இப்போ வந்து அந்த அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து அடிப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்ரலாக கீழே விழுந்து விட மாட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக நின்று கீழே விழுவேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். என்னென்னா நம்ம சினிமாவில் இருக்கிறதால மாஸ்டர்லாம் நிறைய பார்த்துக்கிறோம் ஃபைட்டில் எப்படி விழுவாங்கன்ட்டு. அதனால் அதை நான் எனக்கு ஈஸியாக தான் இருந்தது, பெரிய இது கிடையாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததால் நான் வந்து அப்புறம் நடிக்கும்போதே நான் பார்த்துப்பேன் எங்கே கேமரா இருக்குது, எங்கே ஆட்கள் இருக்காங்க, எங்கே போய் விழணும் அதெல்லாம் கரெக்டாக நான் பார்த்துப்பேன். அது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸு தான். புதுசாக நம்ம நடிக்க மட்டும் வந்ததுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறோம் சினிமாவில் தான் இருக்கும், அதனால் அது கொஞ்சம். நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து இந்த ஆர்ட் டைரக்ஷன்ஸ் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ NGK படம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக தெரியும் எல்லா விதத்துலையுமே, அதை ஹேண்டில் பண்ண விதம். ஸோ அதோடைய லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அதோடைய பேக்ட்ராப்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது? செல்வா சார் கூட ஒர்க் பண்ணுறதே நிறைய பேருக்கு ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது எனக்கு அந்த ட்ரீம் வந்தது. அது நடந்ததுக்கு 2 படமாக நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து ரொம்ப கிளியராக ஒரு ஸ்கிரிப்டே படித்தாவே அதிலே வந்துடுது, கலர்ஸு, லைட்டிங் பேட்டர்னு, என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ், எந்த மாதிரியான விஷயம் எல்லாமே அவர் வந்து கிளியராக எழுதிடுவார், கிளியராக சொல்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம போய் இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இப்போ ஜென்ரலாக வந்து இது இங்கே பண்ண முடியாதுங்க, ஒரு செட்டில் பண்ணலாம், இல்லை இந்த ஷார்ட் எடுத்தாந்தால் இது வேணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் வந்து கிளியராக எழுதும்போதே நமக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்துருவார், இதெல்லாம் செட்டு, இதெல்லாம் இது, இதில் இப்படி பண்ண போகணும், ரொம்ப கிளியராக இருப்பார். ஏன்னா NGKலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா போர்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாநாடு போர்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாங்க? இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே யோசனை. அது ஃபுல்லாகவே செட்டு தானே, இந்த மார்க்கெட்டு அது இது எல்லாமே செட்டு தான். ஓகே சார், இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். அப்கமிங் வந்து இரவு நிழல் பார்த்திபன் சாரோட சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம். அது ஆக்சுவலி அதை பற்றி பேசுகிறதா நிறைய டைம். அதோடைய எக்ஸிக்யூஷன் எப்படி பண்ணிங்க? ஏன்னா அந்த ஐடியா கேட்கும்போது எங்களுக்கு என்ன இப்படிலாம் எடுக்க முடியுமான்ற அளவுக்கு தான். அது எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே நிறைய பேர் எப்படி சிங்கிள் ஷாட் எடுத்துன்னு தான் கேட்குறாங்க. ஆனால் சிங்கிள் ஷாட்டு தான் அது. அது வந்து ஒரு செம்ம ட்ரீமு. அது எப்படி சொல்லணும்னா இது வரைக்கும் நான் சினிமாவில் ஒர்க் பண்ண விஷயத்துக்கு வந்து அந்த படம் பயங்கரமாக பேசப்படும். எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் இவ்வளோ நாள் அதுக்காக தான் வெயிட் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது அந்த படம். அதை பற்றி இப்போ நிறைய பேச முடியாது, படம் ரிலீஸ் ஆனதும் நிறைய பேசுவோம். ஓகே, படம் ரிலீஸ் ஆன ஆஃப்டர் ரிலீஸ் அதை பற்றி பேசலாம். ஒரு சின்ன டவுட் இருக்குது, இப்போ ஒரே ஷாட்டு அப்படின்னா ஸோ இந்த லைட்டிங்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும், அதுக்கான ஆர்ட் ஒர்க்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் அதுக்கான ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டீங்களா ப்ராடக்ட்ஸ் வச்சு? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக அது வந்து கிட்டத்தட்ட 40-50 days வந்து ரிஹர்சல் போச்சு. செட் ஒர்க் வந்து அதான் இன்றைக்கி ஷூட்டிங் முடியுதுன்னா அன்னை வரைக்கும் செட்டு போட்டுருந்தோம். ஏன்னா ஃபைன் டியூன் தானே பண்ணிகிட்டே வந்து டேக் ஃபஸ்ட்டு டேக் போனதுமே பயங்கர இதாக இருந்தது, அது ஒர்க் ஆகலை. ஒரு இது இருந்தாலும் எனக்கு என்னென்னா இங்கெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தேன். லாஸ்ட்டு டேக் பண்ணி படம் பார்க்க போகிற படம் வரைக்கும் முன்னாடி நாள் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன அப்படின்னா, இங்கேருந்து நம்மளுடைய ஒரு படம் வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் வந்து அது அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கான விஷயங்கள் ஏகப்பட்டது. அதாவது ஒரு பாடப்புத்தகம் மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் பர்டிகுலராக அவர் வந்து அவர் யோசிச்சு ஒரு டைரக்டர் யோசிச்சதை கொண்டு வரது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய ஐடியாலஜி எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கேட்கும்போது பார்த்திபன் அவர்கள் பார்த்து? எனக்கு அவரோட ஃபஸ்ட்டு படம் கொடைக்குள் மாதிரி தான், அப்போயே வந்து பயங்கரமாக இருந்தது. இவர் நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி யோசிக்கிறது இப்போ யோசிச்சிருக்காரு அப்படி தான் தோணுச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் சார் இப்போ எடுக்க வேண்டிய படமே கிடையாது, ரொம்ப லேட்டராக எடுக்க வேண்டிய படம் நீங்கள் முன்னாடியே யோசிக்கிறீங்க, அதுதான் சார் அப்படின்னாரு. அதுவோ அப்படின்ட்டு போகும்போது அவர் ரொம்ப ஆர்ட்டை வந்து ஸ்கிரிப்டை விட்டு வெளில போகவே மாட்டார். ஸ்கிரிப்டு ஆர்ட்டும் மிங்கிள் ஆகிட்டும், ஒரு பாயிண்ட்டு கூட ஓகே ஒரு ஷார்ட் தானே எடுத்துடலாம் அப்படின்னு போகும்போது காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அதுக்கு என்னவோ அதுதான், அந்த கலர்னால் கலர். அதுக்கு டிஸ்கஷன்லாம் வந்து ஏகப்பட்டது. ஒன்றே வருஷம் இந்த படம் வந்து 2 வருஷம் டிஸ்கஷன் மட்டும். ஓகே, அண்ட் ஒன்ஸ் அகெயின் இப்போ நீங்கள் வந்து செல்வா சார் கூட திரும்ப ஒர்க் பண்ணுறீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்குது? படம் எப்படி போயிட்டுருக்கு சார்? படம் முடிஞ்சுது. செல்வா சார் வந்து இந்த அப்புறம் தனுஷ் சாரை சேர்ந்து பண்ணுறாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். அதாவது தனுஷ் சார் வந்து நடிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. நானே ஒருவன் வந்து டோட்டலாக வேறு லெவலில் இருக்கும். அவரோட ஆக்டிங்லாம் வந்து நான் அப்படியே மெய்மறந்து பார்த்துட்ருக்கோம். அவர் இப்போலாம் நம்ம என்னைக்கு நடிக்க போகிறோம் அப்படின்ட்டு சூப்பராக அவருடைய அகிலன் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஜெயம் ரவி சார், நான் அவரோட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு காலம் ஃபுல்லாக ஹார்பர், ஷிப்பு, கடல், அந்த மாதிரியான சேலஞ்சிங்கான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நமக்கு அது வரைக்கும் கப்பலில் தூரமாக வந்து பார்த்துக்கிறோம், ஹார்பர் சாங்கு ஃபைட் பண்ணிட்டு வந்துருக்கோமே தவிர அங்கே போய் இன்டெப்த்து என்னென்னு பார்க்குறதே கிடையாது. ஜென்னதன் சார்ட்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ட்ரை பண்ண, நானும் அந்த மாதிரி தான். அவர் நல்ல பழக்கம் தான், நான் அசிஸ்டன்ஸாக இருக்கும்போதே அது தெரியும், ஒர்க் பண்ண முடியல. அப்புறம் இப்போ அவர் கூட கல்யாண கிருஷ்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருக்குது. ப்ளஸ் இவர் வந்து வேறு ஒன்றா ட்ரை பண்ணுறாரு. அவர் ஸ்கூல் போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது, அங்கே போயிட்டு வந்து அவரோட ஸ்பீச்சு, அவரோட டைரக்ஷன் நல்லா இருக்குது. அந்த படமும் நல்லா. ஓகே சார், இப்போ நார்மலாக லேண்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம். கடல் அப்படின்றப்போ அது இயற்கை சார்ந்த விஷயம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ க்யூரியஸாக இருக்குது அதில் ஒர்க் பண்ணும்போது? இல்லை, அது நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஜெட்டின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. அந்த படத்தில் வந்து அதெல்லாம் பண்ணி உள்ளே போய் கடலுக்குள்ளே ஷார்ட் எடுக்கிறதுலாம் ஃபுல்லாகவே நம்ம ஜென்ரலாக பிளாட்ஃபார்ம் போடுவோம், இல்லை ட்ரம் கட்டி போடுவோம், அதெல்லாம் தாங்க மாட்டேங்குது. கொஞ்சம் உள்ளே போனால் நிற்கிற தண்ணியில் ஓகே, இப்போ முட்டுக்காடு மாதிரி இல்லை ஒரு டேம்னால் ஓகே, இந்த ஃப்ளோட்டிங்க்கு வந்து அது தாங்கணும்னா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செட் பண்ணி உள்ளே போய்ட்டு ஷூட் பண்ணிடுவோம். அதனால எக்ஸ்பீரியன்ஸாக. ஓகே, டெக்னிக்கலாகவே புது புது விஷயங்களாக இருக்கும் சொல்கிறீங்க. என்ஜின் ரூம்லாம் நான் பார்த்ததே கிடையாது, படத்தில் கூட பார்த்ததே கிடையாது. அங்கெல்லாம் போய் பார்த்தா அது வேறு ஒரு உலகமாக இருக்குது, சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கே அது ஒரு டோட்டலாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நடிப்பு அண்ட் ஆர்ட் ஒர்க்லேயும் நிறையா பண்ணுங்க சார். தேங்க்யூ. சூப்பர். சமூகமாக இருக்கட்டும், ரெண்டுமே இது நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் இதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்க்கிறது டிஸ்கஷனுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு, ஏன்னா மாதிரி ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக கமர்ஷியலாகவும் பண்ணிட்டீங்க, கிரிட்டிக்கலாகவும்